வணக்கம் நேர்களே உங்களது பொருளாதார வளத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அத்தறிகு அல்லாதவர் என்கிறது திருக்குறள் எதிர்காலத்திலே நமக்கு நிகழப்போவது என்ன என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்ப தகுந்த முன்னாயிர்பாடுகளை யார் செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அறிவுடையவர்கள் என்றும் அது அந்த மாதிரியான குணம் இல்லாதவர்கள் அந்த போன்ற அறிவு இல்லாதவர்கள் அது போன்ற செயல்பட இயலாதவர்கள் எல்லாம் அறிவு இல்லாதவர்கள் என்றும் எச்சரிக்கிறது திருக்குறள் இந்த திருக்குறள் அப்படியே காப்பீடுகளுக்கு பொருந்தி வருகிறது எதிர்காலத்திலே எது வேண்டுமானாலும் நிகழலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் அவ்வாறு நிகழ்ந்தால் அவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி அந்த ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டும் நம்மை சரி செய்து கொள்வது எப்படி என்பதற்கு காப்பீடு மிக மிக உதவுகிறது அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களது பொது காப்பீட்டிலே மோட்டார் வாகன காப்பீடு என்று சொல்லி செய்கிறார்களே அந்த காப்பீடு எந்த வகையில் இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்தால் நலமாக இருக்கும் என்பது குறித்தெல்லாம் உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் உரிய விடைகளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு புது காப்பீட்டு ஆலோசகர் திரு என் தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல வாகன காப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புள்ளி வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய வாகனங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சதவீதம் பங்குங்கிறது ஒரு சதவீதம் தான் இருக்குது ஆனால் உலக அளவில் ஏற்படக்கூடிய விபத்துகளில் ஆறு சதவிகித சாலை விபத்துகள் இந்தியாவில் ஏற்படுது அப்படிங்கிறாங்க அப்போது இந்தியாவில் வந்து சாலை விபத்துகளுக்கான எண்ணிக்கை அதிகமாக இருக்குது விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது அதுவே வந்து பொதுவாக கா வாகன காப்பீட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து இருந்து வாகன காப்பீடு எந்தெந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி சிறப்பு வாய்ந்தது ஏன் தேவைங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன் வாகன கா வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு புது வாகனம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்துக்கு சாலையில் பயணிக்கிறப்போ அந்த வாகனம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் பயணம் செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா விபத்துகள் நடைபெறுகிறது அந்த மாதிரி விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது இது தவிர இந்த வாகனத்தினால் மோதி நிறைய பேர் உயிரிழப்பும் ஏற்படுகிறது ஸோ இப்போ இது வாக இந்த வாகன காப்பீடு மோட்டார் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நம்மளுடைய வாகனத்திற்கும் நம் வாகனம் யார் மீதாவது மோதி அவர்கள் இறந்து விட்டால் அல்லது அவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கைகால் போயிடும் கை கால் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம மேலே வழக்கு தொடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் அந்த காப்பா காப்பீடு எடுத்துக்குது இதை சுருக்கமாக என்ன சொல்லலாம்னா ஓன் டேமேஜ் லயபிலிட்டி தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி இது இரண்டும் சேர்த்து பேக்கேஜ் பாலிசின்னு சொல்கிறான் ஓகே இப்போது நீ சொன்ன மாதிரி இந்த மோட்டார் வாகனம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி பார்த்தா கண்டிப்பாக எல்லாரும் வாங்க வேண்டும் கட்டாயம் மேண்டட்டரி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க அதில் அந்த மேண்டட்டரி அப்படிங்கிறது எந்த வகையான வாக காப்பீடுக்கு பொருந்தும் எல்லா வகையான வாகனங்களுக்கும் எல்லா வகையான காப்பீடுகளுக்கும் பொருந்துமா அதில் ஏதாவது ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கா சாலையில் பயணிக்கக்கூடிய ரோடில் ரோட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் இந்த காப்பீடுங்கிறது பொருந்தும் இதில் ஓன் டேமேஜ் அப்படிங்கிறது ஓனர்ஸினுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைன்னா எடுத்துக்கிறாங்க இதில் தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டி அப்படிங்கிறது அரசாங்கத்தால் கண்டிப்பாக எடுத்து ஆக வேண்டிய எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அதை வந்து கொடுக்குறாங்க இந்த லயபிலிட்டி பாலிசி அப்படிங்கிற ஓகே அப்போது இந்த காரு பொதுவாக சொல்லும் கார் அந்த இருசக்கர வாகனங்கள் இதுக்கு மட்டும்தான் வாகன காப்பீடு இருக்கா இல்லை எந்தெந்த விதமான வாகனங்களுக்கெல்லாம் காப்பீடு இருக்கணும் சாலையில் பயணிக்கக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் வாகன காப்பீடு அப்படிங்கிறது பொருந்தும் அதாவது மோட்டார் போட்டு போகணும் மோட்டார் வாகன சட்டத்தில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் வாகன காப்பீடுங்கிறது பொருந்தும் சார் அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க லாரி பஸ்ஸு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது லைட்டாகவும் இருக்கலாம் ஹெவியாகவும் இருக்கலாம் எது எதுவாக இருந்தாலும் சார் அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்றோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பஸ்ஸு ஆட்டோ டாக்ஸி இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமர்ஷியல் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வருது இதெல்லாமே வந்து

உயிரிழப்புக்கு முழு தொகையும் கொடுத்துட்றாங்க சார் இதே தேர்ட் பார்ட்டி வண்டி அடிபட்டு ஒருத்தர் இறந்துடுறாங்க அவங்க சார்பில் நம்ம கேஸ் போடுறோம் ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் இறந்துடுறாரு அப்படின்னு சொன்னால் கணக்கு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவர் வேலை செஞ்சார்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ வேலையை எவ்வளோ நாள் செய்வாரோ அந்த நாளைக்கு அவருடைய தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு நல்லா படிச்சிருந்தாருன்னா இவர் வருஷம் ஒரு ஆறு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் ஒரு முப்பது வருஷம் சம்பாதிப்பார்னா அதை கால்குலேட் பண்ணி அந்த வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டியில் இந்த கவரேஜ் வரும் இது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்து தான் ஆகணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாதா இப்போ விபத்துனால எனக்கு கால் ஊனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வந்து இந்த ப கவரேஜ் இருக்குது அதாவது வாகனங்களுக்கும் இருக்கிறது வாகனத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கிறது அந்த வாகனத்தின் மூலமாக வேறு ஒரு வாகனத்துக்கோ அல்லது மனிதர்களுக்கோ பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்களுக்கும் இழப்பீடு இருக்கு இது ஒன்னொன்னுக்கும் தனித்தனியாக கவரேஜ் வாங்கணுமா இல்லைங்க சார் இது பேக்கேஜ்னு வாங்கிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி வாகனத்தினால மோதி இன்னொரு வாகனத்துக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது வாங்கலாம் அது லேட் ஆகும் அதனால என்ன சொல்லுவாங்க நீங்க போய் க்ளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்க இன்சூரன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் பட் நம்ம நம்ம கிட்ட இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணணும்னா அது நடைமுறையில வந்து கொஞ்சம் காலம் வந்து இது ரொம்ப சீலமாகிறனால அதை வந்து அவங்க வண்டியிலிருந்தே எடுத்துக்கலான்னு சொல்லுவோம் ஓகே அதான் அவருடைய வண்டிக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கு மட்டும் ஆனால் மனிதர்களுக்கு நம்ம மூலமாக நம்மளோட வாகனத்தின் மூலமாக நம்ம தான் நம்ம அந்த யார் வாகனம் எடுத்துருக்காங்களோ கொடுத்து தான் சரி இதில் எப்படி நடைமுறை இருக்குது இப்போ வந்து ஒரு வாகனம் வந்து தேட்பார்த்தி மேலே நம்ம மோதிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அப்போது அவங்களுக்கு வந்து உடனடியாக அவங்க செட்டில்மெண்ட் போணுமா அந்த ப்ரொசீஜர் எப்படி எப்படி வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும் அந்த கம்பெனிக்கு எடுத்திருக்கிற கம்பெனிக்கு வந்து சார் இந்த மாதிரி எங்களுடைய வாகனம் இடிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற இன்டிமேஷன் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அடுத்தது முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வாங்கி கொடுக்கணும் இது நடந்து ப்ரொசீஜர் முடிஞ்சு இவங்க கேஸ் நடக்கும் கேஸ் நடக்கும் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பில் வாகனம் அவங்க இன்சூரன்ஸ் காப்பீடு எடுத்திருக்காங்களோ அந்த இன்சூரன்ஸ் சார்பாக அவங்க வந்து கோர்ட்டில் வாதாடி அதுக்கு உண்டான இழப்பீடு அது கொஞ்சம் காலங்கள் அதிகமாகுது ஏன்னா இவங்க அதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க அந்த ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது கரெக்டான ப்ரொசீஜராக இருந்து முடிஞ்சுது அப்படின்னா சீக்கிரமாகவே இழப்பீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இழப்பீடு கிடைக்கிறதுக்கு காலம் தாழ்ந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு உண்டான குறைந்தபட்ச வட்டியும் வந்து கவர்மெண்ட்டு போட்டு கொடுக்க சொல்கிறாங்க கோர்ட்டில் அதுவும் கிடைக்குது சரி இப்போ இந்த மோட்டார் காப்பீடும் ஐஆர்டிஏ உடைய கண்காணிப்பு கீழே தான் வருது சரி ரைட் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ கொலூசன் கவரேஜ் அப்படிங்கிறது வந்து தனக்கு ஏற்படக்கூடிய தன்னுடைய வாகனத்துக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்கான கவரேஜ் மட்டும்தான் இல்லையா அப்போ ஒரு இவ்வளவு ஆகுது அப்படி எஸ்டிமேட் பண்றது இவர் ஒரு கோர்ட் சொல்றாரு ஆனா அது அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா இப்போ சர்வே பண்றாங்க எப்படி அது வேறுபடுது என்ன மாதிரி கணிக்கிறாங்க பிரீமியத்துக்காக கேட்குறீங்க இல்லை ப்ரீமியத்துக்காக மட்டும் கேட்கல ஒரு விப விபத்து ஏற்பட்டுடுது அந்த விபத்தில் வந்து இவர் கேட்கக்கூடிய டேமேஜ் வந்து எப்படி கணிக்கிறாங்க எப்படி எது மாதிரி கொடுப்பாங்க அதுக்கு நம்ம ஆய்வாளர் சர்வேயர் சர்வேயர் மூலியமா நம்ம வந்து இன்டிமேஷன் கம்பெனிக்கு வந்து நம்ம இன்டிமேஷன் கொடுத்துறோம் முதல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வண்டி அடிபட்டுருச்சுன்னா செய்ய வேண்டிய முதல் தகவல் வேலை என்னன்னா அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு நீங்கள் வந்து முதல்ல ஒரு மெயில் அனுப்பிச்சிடணும் ஏன்னால் இன்றைக்கெலாம் வந்து இமெயில் அப்படிங்கிற ஒரு முறை வந்திருக்கிறதுனால இமெயில் அனுப்பிச்சுடணும் இந்த மாதிரி வண்டி அடிபட்டுருச்சு இந்த நம்பர் போட்டு உங்களுடைய பாலிசி நம்பரை போட்டு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க வந்து எந் அதை அது மட்டும் இல்லாமல் எந்த ஷாப்பில் நீங்கள் விடுறீங்களோ அங்கே அந்த ஒர்க் ஷாப்பில் இருந்து ஒரு எஸ்டிமேஷன் வாங்கி அந்த எஸ்டிமேஷனோடு அதை அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க சர்வேயர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை கால் பண்ணி கேட்குறத விட சர்வே அந்த எந்த ஒர்க் ஷாப்புக்கு இருக்கோ அந்த ஒர்க் ஷாப்புக்கே அவங்க ஃபோன் ப சர்வேயர் அனுப்பிச்சி விட்டு அந்த டேமேஜை வந்து அசஸ் பண்ணுவாங்க அதை அசஸ் பண்ணி சர்வேயர் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எஸ்டிமேஷனில் இருக்கிறதுக்கும் சர்வேயர் சொல்கிறதுக்கும் சில வேறுபாடுகள் வரலாம் அதனால் அதுதான் கரெக்டாக இருக்கும் அது மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த சர்வேயர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கிளைம் கிடைக்கும் இந்த சர்வேயர் அப்படிங்கிறது இந்த கம்பெனி சார்ந்து இருப்பாரா அல்ல வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு கம்பெனிக்கும் சர்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் அப்படிங்கிறவங்க அவங்க அதுக்குன்னு தனியாக படிச்சிருக்காங்க அந்த ஃபெலோஷிப்பு அதெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சார் சுழற்சி மூலையில் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள சர்வே பண்ணிச்சுடுவாங்க அவர் கம்பெனி எம்ப்ளாயாக இருக்க மாட்டார் தனிப்பட்ட முறையில் இருப்பார் ரெண்டாவது வந்து ஆமாங்க தனி தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஒரு தொகைக்கு ஏற்ற மாதிரியான சர்வேயர் இருப்பாங்க இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளார ரூபான்னா ஒரு சர்வேயர் ஒரு லட்ச ரூபாய்க்குன்னா அதுக்கு ஒரு சர்வேயர் அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது சர்வேயர் வேறுபாடுகள் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக போய் வாகன காப்பீடு எடுக்கிறத விட ஆன்லைனில் எடுக்கக்கூடிய வழக்கங்கள் இப்போ வந்து அதிக அதிகமாக இருக்குது இந்த ஆன்லைனில் எடுக்கிறதுல வந்து சரிதானா அதில் ஏதாவது சாதக பாதகம் இருக்கா என்ன சொல்கிறீங்க அது சார் ஆன்லைனில் எடுக்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த நிமிஷமே பாலிசி கைக்கு கிடச்சிருது அது ஒரு சௌகரியம் தான் ஆனால் நாளைக்கு ஒரு கிளைம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் அந்த கிளைமை ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுக்குன்னு நீங்கள் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும் அதுக்காக தான் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஏஜென்ட்ஸ் மூலிமா நீங்கள் போகிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய வேலைப்பழுவை குறைச்சிக்கலாம் அவங்களுக்கு அதுக்கு வந்து கம்பெனி அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான கமிஷன்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க கம்பெனி அதனால் நீங்கள் போய் எதுவும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் ஏஜென்ட்ஸுக்கு தகவல் சொல்லிட்டிங்கன்னா ஏஜென்ட்ஸ் அவங்க உங்கள் சார்பாக கம்ப்ளீட்டாக அவங்க எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க சார் இந்த ஜிஎஸ்சி அதாவது பொதுவான அந்த புது காப்பீடு முக்கியமாக அந்த வாகன காப்பீடுக்கும் ஆயில் காப்பீட்டுக்கு பெரிய வித்தியாசம் பார்த்தோம்னா ஆயில் காப்பீட்டில் வந்து போனஸ் தருவாங்க காப்பீட்டுக்கு அதே போல் கிளைம் கேட்பாங்க ஆனால் இதில் வந்து ஒரு வித்தியாசமாக நோ கிளைம் போனஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த வாகன காப்பீடு அப்போ அந்த நோ கிளைம் போனஸுங்கிறது என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் நீங்கள் வண்டி வந்து எடுத்து புது வண்டி எடுத்து ஒரு காரோ ரெண்டு டூ வீலரோ எடுக்கிறீங்க வருஷம் வருஷம் நீங்கள் பாலிசி ரெனியூவல் ஆகணும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ரெனியூவல் பண்ணி ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு இப்போ நீங்கள் மார்ச் மாதம் வண்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த மார்ச் மாதம் நீங்கள் ரெனியூவல் பண்ணி ஆகணும் அப்படி ரெனியூவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கல நான் வெளியூ வெளியூர் போயிட்டேன்னா தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் நீங்கள் அந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த கிரேஸ் பீரியட் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதுவும் விபத்து நிகழக்கூடாது அந்த மாதிரி பாத்துக்கணும் இப்போ வண்டியை வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது அந்த நோ கிளைம் போனஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த வருடம் மூலம் நீங்க உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க வண்டியில எதுவும் கிளைம் பண்ணலை அப்படின்னு சொன்னா அதுக்காக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கறது தான் நோ கிளைம் போனஸ் பர்சன்டேஜ் வருது எப்படி நோ கிளைம் போனஸுங்கிறது பதினஞ்சு பர்சென்டில் இருந்து ஆரம்பித்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க சார் வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்கும் இந்த நோ கிளைம் போனஸ் அப்படின்றதுனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓன் டேமேஜ் போர்ஷனில் அந்த ப்ரீமியத்துக்கு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் வந்து உங்களுக்கு கழிச்சுப்பாங்க அப்போ ப்ரீமியம் உங்களுக்கு கம்மியாக கம்மியாகும் ஆனால் நீங்கள் எவ்வளோதான் போட்டாலும் வருஷம் வருஷம் வந்து பிரீமியம் ஏற மாதிரி தான் இருக்கே தவிர இறங்குற மாதிரி தெரியல இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நோ கிளைம் போனஸ்னால இந்த பக்கம் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து சுமார் அந்த மாதிரி ஒரு கணக்கில் வச்சு ஓன் டேமேஜ் போர்ஷனுக்கு ப்ரீமியத்தை ரிவைஸ் பண்ணுறாங்க அதே தேர்ட் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு இப்போ அதிக அதிகரிச்சுட்டே போகுது விபத்துகள் அதிகரிச்சுட்டே போகுது இறப் இறப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்மனென்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் அதாவது உடல் குணமானதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கிளைம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால ஒரு ஐஆர்டியை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாகன காப்பீடு வாகன காப்பீடை பொறுத்த வரைக்கும் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி லேபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கிளைம் வருஷத்துக்கு நடக்குது எத்தனை கம்பெனிகள் அவங்களுடைய பணம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த சதவிகிதம்லாம் பார்த்து இதை பேஸ் பண்ணி வந்து அந்த ப்ரீமியத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க சார் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர்ட் பார்ட்டி மட்டும் குறிப்பிட்ட மாதிரி பிரீமியம் ஏறிடு அதிகரிக்குறனால நோ கிளைம் போனஸ் நமக்கு அதிகமாக இருக்கு இல்லையா தேர்ட் பார்ட்டிக்கான இது அதிகமாகுது சரி அப்போ வேற இதுல வந்து ஆடானுங்கிற மாதிரி உண்டா இப்ப மற்ற பாலிசிகள் இதுல வந்து உங்களுக்கு பொது காப்பீட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓன் டேமேஜ் போர்ஷன்ல நீங்க வந்து எதுக்கு நீங்க எடுத்துக்கலாம்னா உதாரணத்துக்கு இப்போது டயருக்கு வந்து இப்போ டயர் வெடிச்சிருச்சு அதனால் விபத்து நடக்குது அப்படின்னா டயர் வெடிச்சதுக்கெல்லாம் முதலாம் கிடையாது இப்போ வந்து டயருக்கு வந்து தனியாக கொடுக்குறாங்க இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இன்ஜின் ப்ரொடக்ஷன் இன்ஜின் ப்ரொடெக்ஷன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வெள்ளை காலத்தில் வந்து அன்றைக்கெலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிக்கு இழப்பீடு கொடுக்க முடியாத போச்சு காரணம் என்னென்னா இவங்க வண்டி தண்ணி வெள்ளை வடிஞ்சோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த உள்ளுக்குள்ளார ஆயில் குளார தண்ணி கலந்ததுனால மோட்டார் வந்து கெட்டு போயிடுது அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தது அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து இப்போது அந்த இன்சூரன்ஸும் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் சில பேர்லாம் சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா வண்டிகள்லாம் இருக்குது பென்ஸ் கார்லாம் ஒரு கோடி ரூபா இருக்குது இப்போ அந்த ஒரு கோடி ரூபா வண்டிக்கு கீன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வண்டிக்கு உண்டான சாவியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாவி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு கீக்கு வந்து தனியாக இப்போ வந்து பாஸ்வீர்டு அதுக்கு தனியாக அதில் ஆடானிருக்கு ஓகே அப்புறம் வாகனத்துக்கு நீங்கள் தெஃப்ட்டு இப்போ உள்ளார வந்து அந்த அலாரம் வச்சுருப்பாங்க தெஃப்ட்டுக்காக அலாரம் வச்சுருப்பாங்க அது வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்காக ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் ஆட் ஆனில் வர வாகனத்துக்குள்ள இருக்கிற பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா வாகனங்களும் இருக்குது வாகனத்தில் வைக்கப்பட்ட சில பொருட்களும் இருக்கு எப்படி வாகனத்துக்குள்ளார வைக்கக்கூடிய பொருட்கள்னால் நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ டேப் கார்டு இருக்குது அது மாதிரினா நீங்க அதுதான் கவர் பண்ண முடியும் நீங்கள் உள்ளார வச்சுட்டு போற பொருளுக்கு வந்து தெஃப்ட்டு கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்காது வாகனமே திருட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்ட வாகனத்துக்கு அந்த லாக்கர் மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா அதில் சில பொருட்களை நகை நகைகளை விற்கிறாங்க உதார அதுக்கு இல்லை அதுக்கு வந்து நீங்கள் இது இது வரைக்கும் அந்த மாதிரியான வர்த்தனை ஒரு இதர ஆகும் பொழுது தான் நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளம் வந்து வந்த பின்னாடி அதெல்லாம் ஏற்பட பாதிப்புகளுக்கு தராங்க அதே போல் ஆர்ஸ் கலவரம்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான கலவரங்கள் ஏற்படும் போது அதனால் வாகனங்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு க்ரேக்குக்கு இருக்குது அது வாகனம் அதில் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்துடும் சார் அதெல்லாம் உங்களுக்கு ஆல் ரிஸ்க்குங்கிறதுனால ஓன் டேமேஜ்லாம் அந்த கவரேஜ் எல்லாம் இப்போ வந்து அடிச்சு இது பண்றாங்க அது மாதிரி இன்னும் சொல்ல சொல்லப்போனா வந்து இப்போ வாகனம் நிறுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு மரத்துக்கு அடியில் நிறுத்தி வச்சு மரம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல மரத்து மரம் எல்லாம் விழுந்து டேமேஜ் ஆகுது அதுக்கெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு வண்டி அதே மாதிரி நீங்க வாகனத்துல வேகமா போயிட்டு இருக்கிறீங்க எழுத்து வர வாகனத்துல இருந்து அங்க இருந்து எழுத்து இருந்து கல் தெரிச்சு வந்து கண்ணாடியில அடிபட்டு முன்னாடி அதை விண்ட்ஷீல்டுன்னு சொல்லுவோம் அந்த கண்ணாடி உடைஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நீங்க முழு

அதனால் விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கவரேஜ் இருக்காது இதை தவிர்க்கறதுக்காக தான் இப்போ ஐஆர்டிஏ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த தேர்ட் பார்ட்டி லேபிலிட்டியை வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையோடு கொடுக்குறாங்க இது எடுக்கிறதுனுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை புது வாகனங்களுக்கு மட்டுமா எல்லா வாகனம் புது வாகனங்களுக்கு மட்டும்தான் சார் அந்த ஏன்னா அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த வாகனம் வந்து பழசாகிடுது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டக்கூடியவர்கள் அதாவது பெரிய வசதி படைத்தவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாகனத்தை வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கவரேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நில் டிப்ரிசியேஷன் சொல்கிறோம் அதாவது வண்டி முழுசாக அடிபட்டுருச்சுன்னா அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு இப்போ சதவிகிதம் பர்சன்டேஜ் போட்டு குறைச்சிக்கிட்டு வருவாங்க குறைச்சிக்கிட்டு வருவாங்க வண்டி வண்டியினுடைய வேல்யூவை குறைச்சிக்கிட்டு வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி கிளைம் வரும்பொழுது அடிபட்டு இருந்ததுன்னா அந்த கிளைமில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் குறையும் ஆனால் நீல் டெப்ரிசியேஷன் அப்படின்னு பம்பர் டு பம்பர்னு சொல்கிறாங்க இப்போ அதை அதாவது பம்பர் இந்த பம் ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் வண்டி டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அஞ்சு வருஷத்துக்குள்ளார அந்த பம்பர் டு பம்பருக்கு கவரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லட்ச ரூபாயில் ஒரு ஆயிரம் ரூபா உங்களுக்கு கம்பல்சரி டிடக்ஷன் டிடக்டபிள்னு இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முழுசாக கொடுத்துருவாங்க அது மாதிரி நிறையா காப்பீடுகள் நானே வாங்கி கொடுத்துருக்கேன் சரி இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க இங்கே காரை வாங்கி வச்சுட்டு இங்கே போயிடுறாங்க வெளிநாட்டில் இருக்காங்க எப்போயாவது இங்கே வராங்க இங்கே காரை வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு என்னென்ன கிளைம் இருக்கு நல்ல கேள்விங்க இது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இதெல்லாம் நடந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வண்டி வாங்கினாரு வாங்கின அதிர்ஷ்டம் அவருக்கு திடீர்னு ஒரு அயல்நாட்டில் போக வேண்டிய ஒரு இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க ஆன்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அந்த மாதிரி போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் வண்டியை வந்து விற்கவும் முடியல ஏன்னா புது வண்டியாக இருக்குது விற்கிறதுக்கும் அவருக்கு தேக்கமாக இருக்குது ஆனால் அந்த வண்டியை ஓட்டவும் முடியாது அவரை வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து இப்போது இந்த வருஷம் எடுத்துருக்காங்க பாலிசி அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஃபயர் அண்ட் பர்க்லரிங்கிற ஒரு கான்செப்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஏன் அந்த ரெண்டு பா பாலிசியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணுன்னு சொன்னால் வண்டி திருட்டு போனாலோ அல்லது மின்கசிவுனால அதாவது அந்த ஏதாவது ஒரு தீ விபத்துனால ஏற்பட்டு வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ரெண்டு வகைக்கும் வந்து அந்த அது இப்போ புதுசா வந்திருக்கு அந்த கவரேஜும் எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம் சரி அதே போல குரூப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லைஃப் அதே போல இதற்கும் மோட்டார் வாகனத்துக்கும் குரூப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் இல்லைங்க சார் மோட்டார் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தனி ஒரு வண்டிக்கு ஒரு பாலிசி தான் எடுக்க முடியும் இப்போ வந்து வச்சிருக்கேன் உதாரணத்துக்கு பத்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன் எனக்கு பத்து கீழே பத்து வண்டி ஏங்குது அது ரெண்டு பணியாளர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்பொழுது அதுக்கு நான் மொத்தமாக நானே எடுக்க முடியுமா வாகன காப்பீட்டு சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்து பிரகாரம் ஒரு வண்டிக்கு நீங்கள் ஒருத்தர் பேரில் இப்போ ஒரு கம்பெனி பேரில் நீங்கள் பத்து வண்டி வாங்கலாம் ஆனால் கம்பெனிக்காக எடுக்கிற மோட்டார் வாகன வரியாகட்டும் அதுக்காக நீங்கள் செலுத்துகிற வரி ஆகட்டும் அதுக்காக செலுத்துகிற வாகன காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக தான் எடுத்தோம் இண்டிவிஜுவலாக தான் எடுக்க முடியும் அது நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் நிறைய வண்டி எடுக்கிறீங்க ஒரு இடத்துல எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த நிறுவனம் காப்பீட்டு நிறுவனம் பார்த்து ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும் அதே போல லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து தடைப்பட்டா திரும்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் செலுத்திட்டோம் அது திரும்ப ரெனியூவ் பண்ண முடியும் போல் கிரேஸ் பீரியட் அப்படின்னு ஒன்று தராங்க இப்போ நம்ம இதில் வந்து மோட்டார் வாகனத்தில் வந்து அது மாதிரி தடைப்பட்டு போச்சு ஒன்றாந்தேதி தேதி கரெக்டாக பண்ணணும் பண்ண பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்போ ரெண்டு மூணு மாதம் கழிச்சு போனால் தருவாங்களா எப்படி அது சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு இதில் சிறப்பு அந்த கிரேஸ் பீரியடு கொடுக்குறாங்க ஓகே அது தொண்ணூறு நாட்களுக்கு ஏன் கிரேஸ் பீரியடு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நோ கிளைம் போனஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் அதுக்கு விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க நம்பர் ஒன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த வண்டி எதுவும் வெளியில் போயிருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் மூன்றாவது வந்து இப்போ அதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு வரணும் அல்லது அந்த முகவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து அவங்க அந்த வண்டி ஃபோட்டோ எடுத்துட்டுங்க அதை அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது பிரகாரம் எடுத்து அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ளார பண்ணிட்டாங்கன்னா அந்த நோ கிளைம் போனஸோட அவங்க அதை ரினியூவல் பண்ணிக்கணும் ஓகே இப்போ கிளைம் குறித்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து தீர்வு காணுவதற்கு யார் அனுகணும் இப்போ இப்போ ஒரு முகவர் மூலிமா ஏஜென்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஏஜெண்ட்டை இமீடியட்டாக அவருக்கு இன் இன்ஃபார்ம் பண்ணி சார் இந்த மாதிரி வண்டி அடிபட்டுருச்சு எனக்கு இந்த மாதிரி வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவர் உடனே வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அறிவுரைகளை உங்களுக்கு அது லேட் ஆகுது அது குறைவாக கிடைக்குது அப்படின்னா மேற்கொண்டு ஏதாவது போகிறதுக்கு இந்த மாதிரி எதாவது உண்டா இருக்குங்க சார் இது வந்து இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடைபெறுவதில்லை ஏதாவது சில சிக்கல்கள் தவறான ஒரு அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவணங்களை ப ஒழுங்காக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா ஆவணங்களும் அவங்களுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம சப்மிட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு ஒர்க்கிங் டே ஒரு நாலு வேலை நாட்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏதாவது தக பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்றது இருக்குது அங்கே நம்ம வந்து முறையிடலாம் அவங்க அதை வந்து பார்த்து கரெக்ட் பண்ணி கொடுப்போம் ரொம்ப அருமையாக இன்றைய தினம் மோட்டார் வாகன காப்பீடு குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் உரிய விளக்கம் அளித்த உங்களுக்கு நமது நேர்கள் சார்பிலும் புதியுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் மிக்க நன்றி சார் வணக்கம் நேர்களே நாளை தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்